கடைசியாக தனது மகனுடன் நேற்று முன்தினம் தொலைபேசியில் பேசியதாக காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் தந்தை தெரிவித்துள்ளார். ஜம்முவில் போய் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போய் 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இன்னும் 2 வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க. சொன்னான் அவன் நேற்று 4 மணிக்கு அவன் மனைவிட்டு ஃபோன் பண்ணியிருக்கான். நான் 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ண பிறகு மறுபடியும் ஃபோன் பண்ணோம். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவன் ஃப்ரெண்டு தான் 2 பேர் இந்த மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பையனும் உங்கள் சேர்ந்திருப்பாம்பளுக்கு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். எங்கள் குடும்பம் அவனை வச்சு தான் நடக்குது. கவர்மெண்ட்லேருந்து யாரும் சொல்லல. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.